எல்லாருக்கும் வணக்கம். நான் ராஜா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து திருச்செந்தூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கிற ஒரு கோயில், அந்த கோயிலை பற்றி பார்க்க போகிறோம். வேறு என்ன இல்லை, திருச்செந்தூர்னாலே முருகர் கோயில் தான். அந்த முருகர் கோயிலை வந்து யார் கட்டினாங்க அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். திருச்செந்தூர் கோயிலில் வந்து மூணு சித்தர்கள் வந்து சேர்ந்து 1000 வருஷத்துக்கு மேலாச்சு அவங்க வந்து கட்டினாங்க. இப்போ அவங்களோட ஜீவசமாதி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் கடற்கரை ஓரத்துலேயே தான் இருக்குது. மூணு சித்தர்களுக்கும் சிவலிங்க வடிவத்தில் ஜீவசமாதி இருக்குது. நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக வழிபடணும். இப்போ வந்து எப்படி அந்த கோயிலை வந்து வழிபடணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து சரியான முறையில் பண்ணால் தான் அது உண்டான பலன் கிடைக்கும். எல்லா மக்களும் சுற்றி பார்த்துட்டு சரியாக வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் உருவாகியிருக்கும். ஏன்னா ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு விஷயம் நம்ம தேடுறோம், தேடி நம்ம கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்து சரியான முயற்சி எடுக்கலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ அதோட விஷயம், அந்த கோயிலை வந்து எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வெளியூர்லேருந்து தான் வராங்க, அவசர அவசரமாக முருகர் மட்டும் கும்பிட்டுட்டு டக்குன்னு போகிற மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் திருச்செந்தூரை வந்து எப்படி சாமி தரிசனம் செய்யணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு முன்னாடியே நம்ம போய் அங்கே ஸ்டே பண்ணிடணும். ஒரு நாளைக்கு முன்னாடியே ஸ்டே பண்ணிவிட்டு அங்கே ஏதோ ரூமோ ஏதோ ஒன்று எடுத்துட்டு சாமி, நைட்டே சாமி கும்பிடணும். நைட்டு ஒரு 8 மணி போல் கோயில் நட சாத்துவாங்க, அதுக்கு மேலே போய் சாமி கும்பிட்டுட்டு ஒரு சிம்பிளாக ஒரு சாமி பூஜை போடலாம். போட்டு முடிச்சுட்டு கோயில் பக்கத்தில் எங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சு நேரம் என்ன செய்யணும் அப்படின்னா, அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது. பிரகார மண்டபத்துக்கு தென்புறத்தில் மேற்கு பக்கத்தில் கடற்கரை, நம்ம கடலை பார்க்க கிழக்கு பக்கமாக இருக்கும். அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் துண்டகை விநாயகர், அதுக்கு பேக் சைடில் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதை ஒன்று பிரகார மண்டபம் கடைசி வரைக்கும் போகும். அந்த மண்டபத்தை தாண்டின உடனே ஒரு சிவன் கோயில் இருக்குது, பெரிய சிவன் கோயில். திருச்செந்தூர் எவ்வளோ பெரிய கோயிலாக இருக்கும், அதுக்கு அதோட கொஞ்சம் சின்னதாக ஒரு சிவன் கோயில் இருக்குது. அந்த சிவனை, அந்த சிவபெருமானை வந்து வழிபட்டுட்டு தான் நம்ம வந்து அதுக்கப்புறம் நேராக தூண்டுகை விநாயகர் அப்படிங்கிற ஒரு விநாயகர் பெருமானம் வரும். இப்போ அந்த சிவபெருமானை பற்றி என்னன்னு சொல்கிறேன், முருகர் வந்து ஃபஸ்ட்டு திருச்செந்தூருக்கு வந்து என்ட்ரி ஆகிறாரு. என்ட்ரி ஆகும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சிவபெருமான் வந்து அந்த கோயிலில் தோன்றி முருகரை வந்து நெற்றிகன் மூலயமா திருப்பி கொண்டு வர்றாரு. கொண்டு வந்து இந்த மாதிரி சூரபத்மனை அழிக்கிறதுக்காக முருகனை வந்து சிவபெருமான் வந்து கொண்டு வராரு. ஏன் வந்து சிவபெருமான் முருகரை கொண்டு வராரு அப்படின்னா, அந்த சூரபெருமான் வந்து சிவபெருமான்கிட்டே வர வாங்கியிருப்பாப்புல, என்னென்னா உன்னோட சக்தியை தவிர என்னை யாரும் வென்றிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வரம் வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த சூரபத்மனோட வர அந்த மாதிரி வரம் வாங்கிட்டதுனால முருகனை வந்து சிவபெருமான் வந்து தன்னோட நெற்றிகள்லேருந்து படைச்சு திருப்பி அகைனாக கொண்டு வராப்புல, திருச்செந்தூருக்குன்னு கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு அங்கே உள்ள மக்கள்லாம் இருப்பாங்க, அங்கே உள்ள அசுரர்களை வெல்றதுக்கு அங்கே உள்ள போர்ப்படைகள்லாம் உண்டு. அப்படி உள்ள ஒரு போர்ப்படையில் உள்ள தளபதி வீரபாகு தேவர் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆற்றல் மிக்க ஒரு தளபதியை வந்து முருகருக்கு வந்து துணையாக வந்து நிற்க சொல்லி சிவபெருமான் வந்து கொண்டு வர்றாரு. அந்த படையை கொண்டு தான் முருகர் வந்து வெல்றாரு. இப்போ வந்து அந்த சிவபெருமான் வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே வந்து அருள்பாலிக்கிறார். சிவபெருமான் பார்வதியோட அந்த திருச்செந்தூர்லேயே வந்து இன்னும் காட்சி கொடுத்துட்டு அருள்பாலிச்சுட்டு கோயிலாக வந்து அந்த இடத்துல இருக்குது. திருச்செந்தூர் கோயில் முருகர் கோயில் அளவுக்கு பெருசு கிடையாது, கொஞ்சம் சின்னது தான். அந்த கோயில், அந்த சிவபெருமானோட கோயிலை வழிபட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நேராக பார்த்தீங்கன்னா தூண்டுகை விநாயகர்னு சொல்லிட்டு ஒரு விநாயகர் பெருமான் கோயில் இருக்குது. அண்ணனை வழிபட்டுட்டு தான் தம்பி வந்து அந்த போருக்கு போகிறாங்க. ஸோ வந்து அந்த தூண்டுகை விநாயகரை நீங்கள் வந்து கண்டிப்பாக வழிபடணும். தூண்டுகை விநாயகரை வழிபட்டு முடிச்சதுக்கப்புறம் நேராக என்ன பண்ணணும்னா, பிரகார மண்டபம் வழியாக வந்து நாளிக்கிணறு இருக்குது. நாளிக்கிணறில் குளிச்சுட்டு, நாளிக்கிணறுங்கிறது வந்து நல்ல தண்ணீர் ஊற்று. திருச்செந்தூர் அந்த கடற்கரை ஓரமாக சில பல ஊரில் மட்டும்தான் அந்த நாளிக்கிணறுங்கிற நல்ல தண்ணி ஊர், கடற்கரை பக்கத்துலேயே வந்து நல்ல தண்ணி வரும். ஸோ அந்த நாளிக்கிணறு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, திருச்செந்தூர் கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நாளிக்கிணறில் குளிச்சுட்டு அப்படி போவாங்க. அது ப்ரொசீஜர் கிடையாது. நாளிக்கிணறுல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கடற்கரையில் குளிக்கணும். கடற்கரையில் குளித்து முடிச்சதுக்கப்புறம் நேராக பார்த்தீங்கன்னா உள்ள பொது தரிசனத்துலேயே மேக்ஸிமம் போங்க. பொது தரிசனத்தில் போய் கொஞ்சம் வெயிட் பண்ணி முருகரை பார்க்குறது வந்து ரொம்ப நல்லது. காசு கொடுத்து போகிறத விட பொது தரிசனத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நின்று சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நீங்கள் ப்ரே பண்ணிகிட்டே போகிறதுக்கு வந்து அந்த முருகரை நினச்சிக்கிட்டே போகிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக சுற்றி வரணும். சாமி கும்பிட்றீங்க ஃபஸ்ட்டு வந்து சுப்பிரமணிய சுவாமியை நீங்கள் வந்து பார்ப்பீங்க. செந்தலாண்டவர் ஆக்சுவலாக அவரை வந்து பார்த்துட்டு சாமி கும்பிட்டு மூலவர், அவங்க தான் வந்து மூலவராக இருக்காங்க. அவங்கள நீங்கள் வந்து சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா சண்முகர் இருப்பாங்க. சண்முகரை சுற்றி முடிச்சுட்டு அப்படி வருவீங்க. லெஃப்ட் சைடில் வந்து பஞ்சலிங்கம்னு ஒரு லிங்கம் இருக்குங்க. அந்த பஞ்சலிங்கத்தை வந்து எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது, ரொம்ப ரேரு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லக்கி பர்சன் தான் அந்த பஞ்சலிங்கத்தை. நான் வந்து இதுவரைக்கும் ஒரு 150 வாட்டி 200 வாட்டி திருச்செந்தூர் போயிருக்கேன்னா, நான் இதுவரைக்கும் 2 வாட்டி தான் வந்து பஞ்சலிங்கத்தையே பார்த்துருக்குறேன். அந்த பஞ்சலிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா சண்முகருக்கு பேக் சைடில் வச்சுருப்பாங்க. அந்த சண்முகரை, அந்த சண்முகரை வச்சுருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதுதான் அந்த சிவபெருமான் தோன்றன, அந்த சிவபெருமான் லிங்கம் தோன்றுச்சு. அதுக்கப்புறம் அந்த பிள்ளையார் கோயில் வச்சுருந்தா, பிள்ளையார் கோயில் அந்த இடத்துல வந்து விநாயகர் வந்து காட்சி கொடுத்து முருகர் வந்து வழி அனுப்புறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருகர் வந்து சூரசம்ஹாரனை வென்றதுக்கப்புறம் முருகருக்கு வந்து பிரம்மகத்தி தோஷம் பிடிக்குது. அந்த பிரம்மகத்தி தோஷம்ங்கிறது எதனால் வருது அப்படின்னா, அந்த ஐயர் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூணூல் போட்டிருப்பாங்க. அந்த பூணூல் போட்டிருக்கிற அந்த கிளானில் வந்தவங்கனால, ஸோ வந்து அசுரனாக இருக்காங்க.
ஸோ அவங்கள வதம் செஞ்சதுனால முருகருக்கு வந்து பிரம்மகத்தி தோஷம் பிடிக்குது. பிரம்மகத்தி தோஷம் பிடிச்ச ஒரே காரணத்துக்காக சிவலிங்கத்தை வந்து ஒரு அஞ்சு லிங்கத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணுறாரு முருகப்பெருமான். பிரதிஷ்டை பண்ணி அந்த இடத்துல வச்சு அந்த லிங்கம் மட்டும்தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட். அந்த லிங்கத்தை முருகர் வந்து வணங்குறாரு. கடற்கரையில் தண்ணி எடுத்து முருகர் வந்து அந்த பஞ்ச லிங்கத்தை தான் பிரதிஷ்டை பண்ணி வணங்குறாரு. அதுக்கப்புறம் தான் வந்து முருகரையே வந்து அந்த இடத்துல முருகர் வந்து அந்த இடத்துல ஸ்டாண்ட் பையாக நிற்கிறாரு. ஸோ அந்த இடத்துல ஒரு கூட மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த மௌன சித்தர்கள், காசி சித்தர் அப்படின்னு இன்னொரு சித்தர் இருக்காங்க. இந்த மூணு சித்தர்கள் சேர்ந்து தான் வந்து அந்த திருச்செந்தூர் கோயிலே வந்து கட்டுறாங்க. இப்போ வந்து நம்ம பார்ப்போம் அந்த பஞ்சலிங்கத்தை வந்து நீங்கள் வழிபடுற முறையை வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. நேராக போகிறீங்க, போய் உட்காந்து சாமி கும்பிட்டு அந்த பஞ்சலிங்கத்துக்கு முன்னாடி உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுங்கள், தியானம் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொடிமரம் இருக்கும். அந்த கொடிமரத்தில் முதல் கொடிமரத்தில் விழக்கூடாது, விழுந்து கும்பிடக்கூடாது, நல்லா பார்த்துக்குங்க. இரண்டாவது கொடிமரம் வெளியே இருக்கும், அந்த கொடிமரத்தில் தான் விழுந்து கும்பிடணும். இந்த கொடிமரத்தை நீங்கள் வந்து அப்படியே சுற்றி வரணும். நீங்கள் அப்படி குடிமரம் இந்த கொடிமரத்தை வந்து அப்படியே சுற்றி வரீங்கன்னா கோயிலை நீங்கள் சுற்றுற மாதிரி இருக்கும். ஆனால் ஆகம விதிப்படி இப்போ வந்து கோயிலை வந்து வித்தியாச வித்தியாசமாக பண்ணி வச்சுருக்கிறாங்க. கோயிலை சுற்ற முடியாத அளவுக்கு அந்த பேரிகேட்லாம் போட்டு மக்களெல்லாம் ஈஸியாக வர்ற மணிக்கே வந்து ஒரு இது போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கோயிலை வந்து வழிபடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. என்னென்னா வந்து கோயிலை கரெக்டாக ப்ராப்பராக யாருமே இப்போ வந்து சுற்றி வர முடியல. ஸோ வந்து இப்போ வந்து சுற்றி வர மாதிரி கவர்மெண்ட் வந்து அதுக்கு வந்து அறநிலையத்துறையும் கவர்மெண்ட்டும் அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். சரி, நம்ம விஷயத்துக்கு போவோம். அந்த மாதிரி நீங்கள் சுற்றி வரணும், ப்ராப்பராக சுற்றி வந்து சாமியை நீங்கள் வந்து எல்லா அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்கங்கள் வள்ளி தெய்வானை இருப்பாங்க, அது மாதிரி தட்சிணாமூர்த்தி இருப்பாங்க, தட்சிணாமூர்த்தி அதுக்கப்புறம் வள்ளி தெய்வானை. இப்போ அந்த செவத்தில் தூண்லேயே பார்த்தீங்கன்னா மூணு சித்தர்களோட அந்த சிற்பம் வந்து இருக்கும். அந்த சிற்பத்தை நீங்கள் தொட்டு வணங்கிட்டு வள்ளி தேவானே இருப்பாங்க, அதை சுற்றி நீங்கள் வரலாம். அந்த வள்ளி தேவானை நீங்கள் பின்னாடி சுற்றி வரும்போது யார் இருப்பாங்க அப்படின்னா வந்து சில லிங்கங்களை வச்சுருப்பாங்க. அந்த லிங்கங்களெல்லாம் நீங்கள் வந்து வணங்கிட்டே வரணும். சுற்றி வந்து வள்ளி தேவானை அப்படியே சுற்றி வந்து நேராக பார்த்தீங்கன்னா திருப்பி நீங்கள் சண்டிகேஸ்வரர் இருப்பாங்க. சண்டிகேஸ்வரர் வணங்கிட்டு நேராக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா நடராஜர் சிலை இருக்கும். நடராஜர் சிலையை வணங்கிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் இருப்பாங்க. சனி பகவானை வணங்கி முடிச்சதுக்கப்புறம் காலபைரவர் இருப்பாங்க. காலபைரவரை வணங்கி முடிச்சுட்டு நேராக திருப்பி ரவுண்டு அடித்து வெளியே வந்துடணும். வெளியே வந்து கொடிமரத்தை கும்பிடலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இன்னும் பின்னால் கோயில் இருக்குது, நீங்கள் அதை எப்படி பார்க்கலாம்னா நேராக காலபைரவரை வணங்கி முடிச்சதுக்கப்புறம் அகைன் அந்த ஃபஸ்ட்டு கொடிமரத்தை தொட்டு கும்பிட்டு நீங்கள் அப்படியே உள்ளோடி வந்தீங்கன்னா உள்ளோடி பிரகாரம் அந்த கோயில் மண்டபத்துக்கு உள்ளோடியே வந்தீங்கன்னா அதாவது மேற்கு பக்கம், அதாவது கிழக்கு பக்கம் கடவுள் முருகன் இருப்பார். நீங்கள் வந்து மேற்கு வடக்கு தெற்கு நீங்கள் வடக்கு பக்கமாக உள்ளே போனீங்க அப்படின்னா பெருமாள் கோயில் உண்டு. அந்த பெருமாள் கோயிலுக்குள்ளே போயிட்டு பெருமாள் கோயில் மண்டபத்தில் ஓடி போகணும். பெருமாள் கோயிலுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து பெருமாளை பார்க்கலாம். பெருமாள் வந்து உள்ளே வந்து சீனிவாச பெருமாளாக வந்து காட்சி கொடுப்பாங்க. லட்சுமி தாயார் பக்கத்தில் இருப்பாங்க. அது மாதிரி விஷ்ணுவாக வந்து கடலில் அந்த படத்தில் இருக்கிற மாதிரி விஷ்ணு பகவான் வந்து காட்சி கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா முருகர் கோயிலெலாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த விஜயநகர பேரரசுகள் வந்து அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டினாங்க. அதுக்கப்புறம் வந்த பெருமாள் கோயில் ரொம்ப பவர்ஃபுல்லான கோயிலாக தான் இருக்கும். பிரதிஷ்டை பண்ணி நல்லா கட்டியிருக்காங்க. கருடால் பார்த்துருப்பாங்க. நீங்கள் இன்னும் அப்படி சுற்றி வரீங்க அப்படின்னா ஒரு பெரிய விநாயகர் இருப்பார். பெரிய விநாயகர் இருப்பாங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடி சொல்கிறேன், நேரம் பார்த்தீங்கன்னா இன்னொரு லிங்கம் இருக்கும். ஒரு கன்னி விநாயகர்னு ஒரு விநாயகர் இருப்பாங்க. கோயிலுக்குள்ளே நான் அதை சொல்கிறேன், கன்னி விநாயகர்னு ஒரு விநாயகர் இருப்பாங்க. அந்த விநாயகர் கொண்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய 108 லிங்கம், சின்ன சின்னதாக சேர்ந்த லிங்கம் செதுக்கியிருப்பாங்க, கல்லிலே செதுக்கியிருப்பாங்க. 108 லிங்கம் சேர்ந்த ஒரு பெரிய லிங்கமாக இருப்பாங்க. அந்த லிங்கத்தை வந்து சிவபெருமான் இருக்காங்க. நீங்கள் அதை வந்து பயங்கரமாக பிரதிஷ்டை பண்ண லிங்கம், அதை நீங்கள் நல்லா ஒழுந்து கும்பிட்டு வணங்கிட்டு நேராக இல்லை அப்படி அதை கடந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரனை வந்து மதம் செய்கிற மாதிரி வந்து சூரசங்கார மூர்த்தியை செவருலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்வெட்டிலே வந்து கல்வெட்டாக செதுக்கியிருப்பாங்க. அந்த பாறையிலே வந்து கல்வெட்டாக செதுக்கியிருப்பாங்க. அது ரொம்ப விசேஷமான அந்த காட்சியை வந்து நம்ம வந்து பார்க்கணும். சஷ்டி அந்த மாதிரி டைம்லாம் யாரும் போக முடியாதவங்க அந்த மாதிரி அந்த சைவனை பில்லி சூனியம் கோளாறுகள் இருக்கவங்க அந்த முருகர்கிட்ட வந்து ப்ரைவேட்டாக வந்து அர்ச்சனெல்லாம் கொடுத்து வணங்குவாங்க. ஆக்சுவலாக வந்தோன்னா இந்த மாதிரி பேட் வைப்ரேஷன்ஸே வந்து திருச்செந்தூருங்கிற மாதிரி பெரிய ஸ்தலத்துக்கு போனீங்கன்னா அவன் வந்து இருக்காது, வராது. எல்லாமே வந்து வெற்றியாக இருக்கும்னு தான் சொல்லுவேன். நீங்கள் அந்த முருகரை கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக அப்படியே கிராஸ் ஆகி போனீங்கன்னா நிறைய லிங்கம் வச்சுருப்பாங்க. லிங்கத்தெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அருணகிரிநாதர், அருணகிரிநாதரோட சிலை சின்ன சிலை இருக்கும். அந்த அருணகிரிநாதர் யாருன்னா தோல் நோயால் பாதிக்கப்பட்டு ஒரு அருணகிரிநாதர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முருகர் வந்து அந்த அருணகிரிநாதர் தான் முத்தைத்தர் பற்றி திருநகை பாட்டு வந்து பாடியிருப்பாங்க. ஸோ அந்த அருணகிரிநாதருக்கு வந்து எங்கே முருகன் காட்சி கொடுக்குறாரு அப்படின்னா திருவண்ணாமலையில் காட்சி கொடுக்காரு. சிவனோட சலத்தில் திருவண்ணாமலையில் காட்சி கொடுத்து அங்கே வந்து இந்த அருணகிரிநாதருக்கு வந்து முக்தி கொடுத்தாரு அப்படிங்கிறது வந்து வரலாறு. அந்த அருணகிரிநாதருக்கும் கும்பிட்டுட்டு நேராக அங்கேருந்து இறங்குனீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வல்லபை விநாயகர்னு சொல்லிட்டு ஒரு ஜைஜாண்டிக்காக ஒரு விநாயகர் பெருமான் வந்து சிலையாக வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த விநாயகர் பெருமான்கிட்ட இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இல விபூதி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இல விபூதி பன்னீர் விபூதி. அந்த பன்னீர் விபூதியோட விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆதிசங்கரர் வந்து அவங்களுக்கு வந்து கேன்சர் இருந்துச்சு, சாரி கேன்சர் தொழுநோய் அவங்களுக்கு ஒரு தொழுநோய் இருந்துச்சு. அந்த தொழுநோயை கிளியர் பண்ணுறதுக்காக ஆதிசங்கரர் வந்து
திருச்செந்தூரில் வந்து ஒரு மண்டலம் இருந்து சாமி கூப்பிட்டு முருகனை தரிசித்து அங்கே இருக்கிற அந்த பன்னீர் விபூதியை டெய்லி பூசிக்கிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தினால அவர் வந்து அந்த வியாதி வந்து கிளியர் ஆச்சு அப்படிங்கிறது வந்து அங்கே உள்ள ஃபோட்டோஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நோய்களெல்லாம் கிளியர் பண்ணக்கூடிய விஷயம் வந்து அந்த பன்னீர் விபூதி அப்படின்னு சொல்லி இல விபூதியில் இருக்குது. உள்ள முருகர்கிட்ட போனீங்கன்னா அந்த ரஷ்ஷில் வந்து உங்களுக்கு யாருமே வந்து விபூதி அந்த இல விபூதியை வந்து கொடுக்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு இந்த இல விபூதியை பற்றி தெரியாது. அந்த இல விபூதியை வாங்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த வல்லபை விநாயகர்கிட்ட வந்தீங்கன்னா அங்கே ஒரு ஐயர் சாமி உட்காந்துருப்பாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட வந்து கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த பன்னீர் விபூதியை கொடுப்பாங்க. ஸோ இலையோடு சேர்ந்துருக்கும், அதை நான் ஃபோட்டோவில் போடுறேன், இலையோடு சேர்ந்துருக்கும், அதை நீங்கள் அதை நீங்கள் வந்து டெய்லி வீட்டில் வச்சு பூசிட்டு வரலாம் அப்படி. அந்த விநாயகரை கும்பிட்டுட்டு அங்கேருந்து டைரெக்டாக சுற்றி வெளியே வரும்போது ஒரு என்ன சொல்கிறது பெரிய இன்னொரு கொடிமரம் இருக்குங்க. அதாவது உள்ளே இருக்கிற கொடிமரம் வந்து கோல்டன் கலரில் இருக்கும், வெளியே இருக்கிற கொடிமரம் வந்து செம்பு கலரில் இருக்கும். அந்த செம்பு கலரில் இருக்கிற அந்த வெளியே இருக்கிற ரெண்டாவது கொடிமரத்துக்கு வாசலில் தான் உளுந்து கும்பிடணும். முதல்ல இருக்கிற வாசலில் உள்ளே இருக்கிற கொடிமரத்தில் உளுந்து கும்பிடக்கூடாது. அது தெரியாமல் இருக்கிறவங்க அதை மாற்றிக்கங்க. வெளியே உள்ள கொடிமரத்தில் உளுந்து கும்பிட்டு அந்த இதையும் தொட்டு கும்பிட்டுட்டு கொடிமரத்தையும் தொட்டு கும்பிட்டு நீங்கள் நினச்சதை அங்கே வச்சு ப்ரே பண்ணிவிட்டு சில பேருக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கும், அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு வெளியே பக்கத்தில் கல்யாண விநாயகர் இருப்பாங்க, அவங்களும் கும்பிட்டுட்டு கொடிமரத்தில் உளுந்து கும்பிட்டு சைடில் உட்காந்து ஒரு 5 நிமிஷம் நீங்கள் என்ன என்ன ஒரு பர்பஸ் காண்டி தேடி வந்தீங்களோ, முருகரை தேடி வந்தீங்களோ அவங்கள வந்து கும்பிடுங்க. கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாமி நல்ல தியானத்தில் உட்காருங்க. தியானத்தில் உட்காந்து திருப்பி வெளியே வாங்க. சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் வந்து வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு டேரெக்டாக நான் சொன்னல அந்த 3 சித்தர்கள் இருப்பாங்க, அந்த சித்தர்களை போய் வழிபட்டாலும் சரி, அப்படி இல்லைனா டேரெக்டாக நீங்கள் வள்ளி இருப்பாங்க, வள்ளி குகைன்னு வந்து லெஃப்ட் சைடில் முருகர் பிரகாரம் பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது, வள்ளியை போய் நல்லா தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு வள்ளி குகை இருப்பாங்க. வள்ளி வந்து எதுக்கு அந்த குகைக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா வந்து முருகர் ஒரு யானையை பார்த்து பயந்து ஓடி போய் வள்ளி வந்து ஒரு பாறைக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க. அந்த பாறையை தான் வள்ளி குகைன்னு வந்து இப்போ சாமி கும்பிட்டுருக்கோம். அவங்கெல்லாம் வந்து உண்மையிலே வந்து முருகரை கல் திருமணம் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்தவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ சீதை என்ன மாதிரி என்ன அளவுக்கு பேர் இருக்கோ அதே அளவுக்கு வந்து அந்த வள்ளிக்கும் இருக்குது. வள்ளி தேவானே ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான். அவங்க வந்து வெவ்வேறு நேரத்தில் காட்சி முருகரை வந்து இது பண்ணுறதுனால அது இன்னொரு இதில் சொல்கிறேன் நான். அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தங்க தான். அவங்க வந்து வள்ளி குகையில் இருக்கு, அதை நீங்கள் சாமி கும்பிட்டு டேரெக்டாக போங்க. நேராக சாது அந்த சித்தர்கள் இருக்காங்க, அந்த 3 சித்தர்களை வந்து நீங்கள் வந்து வழிபடணும். அந்த 3 சித்தர்களையும் நல்லா நினச்சிக்கிட்டு வழிபட்டுட்டு நேராக நீங்கள் வாட்டு பாசை பிடிச்சி ஊருக்கு போயிட வேண்டியதான். நேராக ஊருக்கு போயிட்டு நல்ல சாமி நல்ல தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து குலதெய்வத்தை நினச்சிக்கணும். நினச்சிக்கிட்டு உங்கள் ஊருக்கு நேராக வீட்டுக்கு போயிருங்க. வீட்டுக்கு போயிட்டால் தான் உங்களுக்கு வந்து அந்த பவர் வந்து அப்படியே இருக்கும். திருச்செந்தூரோட புராணம் கதைகளை வந்து நான் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக போடுறேன். இப்போ என்னால் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் கரெக்டாக சரியாக படித்த விஷயங்களை வந்து நான் வந்து இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எல்லாரும் படித்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். முருகா முருகா.